हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल कर्पदे पहिर्वोम। நம்மளுக்கு என்ன பார்க்க போறது அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி அண்ட் தென் ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி அப்படினே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம சாதிப்பதற்கு வயது வந்து ஒரு தடை இல்லை அப்படிங்கறது எல்லாருமே உணர்ந்ததா இருந்தாலும் சில பேர் வந்து அதற்கு இன்னுமே வந்து ஒரு முட்டுக்கட்டை தான் அப்படினு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா நம்ம சாதிக்கிறதுக்கு ஒரு அடிநிலையில இருந்து நம்ம எவ்வளவு பெரிய நிலைக்கு வேணா போக முடியும், வாழ்க்கையில பல தடைகள் வந்தாலும் நம்ம சாதிக்க விரும்புற தூரத்தை வந்து நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆனா நீங்க யோசிக்கலாம், முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், மேபி இப்ப அப்படி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நம்ம இப்ப வாழ்ற இதே நேரத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? எஸ், நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தாங்க. பட் அவங்களோட உழைப்பு பல வருடங்களுக்கு முன்பே ஆரம்பமானதா இருந்தாலும் அவங்களும் நம்மளோட இக்கட்டான சூழ்நிலையில வாழ்ற ஒருத்தவங்க தான் அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். வாங்க இவங்களை பற்றி உள்ளே பார்க்கலாம். ஸோ இவங்க நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷா. இவங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வயது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், அதிகபட்சம் நான் சொல்லிட்டேன் 40 வயதுங்க இவங்களுக்கு. இவங்க இப்போது இந்த வருஷம் ரிசல்ட்டில் வந்து அவங்க வந்து துணை ஆட்சியராக இருக்காங்க, அதாவது சப் கலெக்டராக இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி இவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு 1997 கிட்டத்தட்ட அவங்க ஒரு 17 வயசு இருக்கும்போதே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆகும்போது ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம், ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம், ஓகேங்களா, அவங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 குழந்தைகளோட அவங்களோட பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்து சென்று விடுறாங்க. ஸோ ஆஷா அவங்களோட பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும்போது அவரோட தந்தை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ விட்டுட்டு போன உன்னோட பட்டப்படிப்பை தான், டிகிரியை வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் சரி அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்களோட பட்டப்படிப்பை முடிக்கிறாங்க. பட்டப்படிப்பை முடிக்கும் போது அவங்களுக்கு என்ன எண்ணம் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அந்த இது பண்ணும்போது அவங்க யூபிஎஸ்சிக்கு தயாராகலான்னு நினைக்கும்போது அவங்களோட வயது வந்து அதுக்கு தடையாக இருக்குங்க. ஸோ ஆனால் அவங்களோட சர்வீஸ் அந்த இதை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நடத்துகிறாங்க. ஹையஸ்ட் போஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர், ஓகேங்களா, சப் கலெக்டர் இருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் ஹையஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் எழுதி ஏன் நம்மளும் சப் கலெக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கடுமையாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களோட மனோதைரியம் கண்டிப்பாக இதில் வந்து சொல்லப்பட வேண்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்போ 2018 அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமை எழுதிடுறாங்க. எழுதுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாங்க. அதே வந்து அவங்க எழுதியிருக்காங்க, பட் ரிசல்ட் வரல. ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த டைம் கொரோனா இருந்தனால எல்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து டிலே பண்ணிட்டாங்க, அப்படியே போட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்கம் வைஸும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அம்மா வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சியிலேயே வந்து அவங்க துப்புரவு பணிகள், ஓகேங்களா, தூய்மை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து வருவாய் நமக்கு வேணும், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறனால அவங்களும் வந்து அவங்களோட இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. துப்புரவு பணிகள் ஈடுபட்டு மாநகராட்சியை தூய்மை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எழுதி முடித்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க நல்ல மார்க்லேயே வந்து அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடித்தமான துணை ஆட்சியர் பதவியவே தேர்ந்தெடுக்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. சொல்லப்போனால் ஏஜ் அதிகமாக வந்து ஒரு துணை ஆட்சியர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இவங்க தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ நாட்கள் அப்புறம் யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வேலைகளும் வந்து நிறைய இருக்கும். அதனால் அவங்க வந்து அந்த இதை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பல விமர்சனங்கள், பல கேலிகள், அதெல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றிக்கான உந்துதலாக எடுத்துகிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளுமே கற்றுக்கணும். கண்டிப்பாக ஒரு 40 வயசு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அவங்களோட திருமண வாழ்க்கையில் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவங்க இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அவங்க அதில் சாதிக்கவும் செஞ்சுருக்காங்கன்னா ரியலாகவே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக ஆகணும், நம்ம இன்ஸ்பிரேஷ்னலாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களால அந்த டைமில் ஆக முடியுது அப்படின்னா நம்மளால் இந்த டைம் தாராளமாகவே ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட உள்ளார்ந்த அர்த்தம்.
ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சோ இல்லையோ, அவங்க அம்மா அப்பா அவங்களோட குழந்தைகள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து அவங்களோட இது வந்து சொல்லப்படக்கூடியது தான், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வரைக்கும் அந்த நியூஸ் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெற்றிக்கு அப்புறம் அவங்க பேசினது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது எனக்கு ஒரு மிக கடினமான பயணமாக இருந்துச்சு, இதில் நான் நிறைய சவால்களை வந்து எதிர்கொண்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து நான் ஒரு நிலையில் இருப்பதாவே வந்து நினைக்கிறேன், இது வரைக்கும் வந்து நான் ஒரு ஆசிலேஷனாக ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க விருப்பம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வறியவர்கள் அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் அநீதிகள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அர்ப்பணிப்பும், ஓகேங்களா, ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், டெடிக்கேஷனாக இருக்கணும், நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், மன உறுதியுடன் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா எந்த சவாலுமே வந்து பெரிதானது கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து சான்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்து அர்ப்பணிப்பு மன உறுதியுடன் முயல்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நம்மளும் வெற்றி இந்த மாதிரி வந்து அடைஞ்சு நம்மளும் வந்து நம்மளே வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிற அளவுக்கு உயரணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ரியல் டைமில் இப்போது இந்த நொடி அடுத்த நொடி எல்லாருமே சாதிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த வெற்றியாளர்களில் ஒருவனாக வரணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு என்கரேஜபிளாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.